அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினைக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 392 முதல் 399 வரை. வறுமை என்கிறதான இந்த கொடுமையான பாதை ஒன்றுமில்லாத ஏழ்மை நிலைக்கே கொண்டு செல்கின்றது. இது நீண்ட தூரம் பிரயாணித்து ஐரோப்பாவிலும் நிலவுகிறது. கடலுக்கு இப்பக்கம் உள்ள செழுமையான சமுத்திரத்தாரை காட்டிலும் பழமை உலகின் ஆட்சியாளர்களுக்கே இந்த பிரச்சனையை நன்றாக கையாள தெரிந்திருக்கிறது. ஏழையின் வீடுதான் வாழ்வின் முடிவு என்று சொல்லத்தக்கதாய் அநேக நகரங்களில் ஐரோப்பாவின் சம்பள விகிதமானது அத்தனை குறைவானதாகவே இருக்கிறது. முற்காலத்திற்கு சமமாய் தொழிலாளிகளை நிறுத்த எத்தனை தொழிற்சங்கங்கள் வந்தும் சிக்கனமாய் இருந்தும் முடியாமல் போகிறது. வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையே மிக சிறிய இடைவெளியே இருக்கிறது. இதனால் சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது வேலை இல்லாமல் போனாலோ அந்த தொழிலாளியின் நிலைமை மிகவும் மோசமாகிறது. ஆகவே அரசாங்கம் அதை மிகவும் விஞ்ஞான ரீதியில் கையாள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு மிகவும் பரிச்சயமான சந்தோஷமாய் அதிர்ஷ்டப்படி செல் என்கிற வார்த்தையை வழக்கத்தில் சொல்ல முடியவில்லை. தற்போது வேலையற்ற நாடோடிகள் பெருகிவிட்டனர். மேலும் சுய கௌரவம் உள்ளவர்கள் பட்டினியில் துன்பப்படுகிறார்கள். சிவிலைசேஷன் இன் பெர்னூவில் தி அரினாவின் ஆசிரியர் கூறுகிறார், தேவை என்கிற சவக்கடல் ஒவ்வொரு மக்கள் நெருக்கம் உள்ள நகரத்திலும் தனது எல்லையை விஸ்தாரப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கடுமையான அதிருப்தியின் முறுமுறுப்பு என்பது துரதிருஷ்டவசமாய் பெருகி வருகிறது. எளியவருக்கு பேராசையின் சக்தியால் நீதி மறுக்கப்பட்டது. இதனால் ஒரு அச்சுறுத்தும் இக்கட்டை நாம் முகமுகமாய் சந்திக்க நேர்ந்துவிட்டது. நாம் நியாயமும் இரக்கமும் உடையவர்களாக இருந்திருந்தால் இந்த சூழ்நிலை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இனியும் இந்த பிரச்சனையை முக்கியமற்றதாக அலட்சியப்படுத்த இயலாது. இது இனிமேல் உள்நாட்டு பிரச்சனையாக மட்டும் இருப்பதில்லை. இது முழு அரசியல் உலகத்தையே பாதித்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன் அமெரிக்காவின் மிகவும் பிரபலமான தேவ ஊழியர் ஒருவர் இந்த குடியரசு நாட்டில் பேசுவதற்கு ஏழை என்பதே இல்லை என்று அறிவித்தார். தற்போது இந்த பிரச்சனை எத்தனை முக்கியத்துவம் கொண்டது என்பதை எந்த சிந்தனையாளரும் மறுக்க இயலாது. கடந்த ஒரு வருட காலத்தில் எத்தனை குற்றப்பத்திரிகைகள் குற்றங்களுக்காய் கொடுக்கப்பட்டுள்ளன என்ற சரியான கணக்கை கண்டுபிடித்து தரும்படி இந்த நகரத்தில் நீதிமன்றத்தில் நான் ஒரு ஆளை நியமித்து சற்று காலம்தான் ஆகிறது. அதன் புள்ளி விவரம் என்ன தெரியுமா? 1892 செப்டம்பர் 1 கடைசியாய் கணக்கிட்டு கடந்த ஒரு வருடத்தில் 29,720 வழக்குகள் நியூயார்க் நீதிமன்றத்தில் நடந்துள்ளன. 1892 டிசம்பர் பதிப்பில் ஒரு பத்திரிகையில் திரு ஜேக்கப் பிரிஸ் என்பவர் நியூயார்க்கின் ஏழை மக்களுடைய விசேஷ தேவைகள் பற்றி குறிப்பிடும் போது அவர் கூறுகிறதாவது, இந்த செல்வ செழிப்பான மாபெரும் பட்டணமாகிய நியூயார்க்கில் மறிப்பவர்களின் 1/10 அனாதையாக அடக்கம் செய்யப்படுகின்றனர். கடந்த 10 382,530 சவ அடக்கத்தில் 37,966 பேர் அனாதையாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சமூகத்தின் நிலைமையை அறிந்து யாவருக்குமே இந்த மாநகரின் வறுமை தெரிந்திருக்கும். இந்த பெரிய நகரின் வறுமை பிரச்சனையை கணக்கீடு செய்ய இந்த அனாதை பிணம் அளவு முறையே பெரிய அடையாளமாகும். இதை குறித்து மேலும் அவர் கூறுகிறதாவது, வறுமையுடன் சுய அனுபவம் உடையவர்களும் இந்த மிகவும் தலையாய கொடுமையுடன் எப்படி பயத்துடன் போராடி கொண்டிருக்கிறார்கள் என அறிந்தவர்களும் வாழும் போது சொந்தமாக ஒரு குடிசை கூட இல்லை என்றாலும் மறித்த பிறகாவது அடக்கம் செய்யப்படவாவது ஒரு கல்லறை வேண்டும் என்ற கடைசி மட்ட உரிமைக்காக கூட அவர்கள் எப்படி போராடி திட்டமிட வேண்டியிருக்கிறது என்று உணர்ந்தவர்களும் இது எவ்வளவு அவலமான நிலை என்பதை என்னுடன் ஒப்புக்கொள்வார்கள். அது மட்டுமன்றி
இந்த பயங்கரமான வறுமை குழியில் ஒருவர் விழுந்து விட்டார் என்று எடுத்துக்கொண்டால் அதன் அருகே இரண்டு அல்லது மூன்று பேராவது சுற்றி அலைந்து கொண்டிருப்பார்கள். இந்த கணக்குப்படி பார்த்தால் நமது ஜனத்தொகையில் 20 முதல் 30% பகுதியினர் தங்கள் வாசலில் வறுமை என்னும் கொடிய மிருகம் நுழையா வண்ணம் தடுக்கவே போராடுகின்றனர். இந்த அச்சம் தரும் வருத்தமான காரியத்தை நன்கு அறிந்த யாவருமே ஒப்புக்கொள்வர். 1890 239 தற்கொலைகள் நடந்ததாக நியூயார்க்கில் அதிகாரப்பூர்வமாக கூறப்படுகிறது. இதுவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளும் குற்றங்கள் நீதிமன்றங்களில் மிகவும் அதிக அளவில் பதிவாகின்றன. என்ற பதிவாளர் கிழக்கு நதியில் தற்கொலை முயற்சி செய்த ஒருவரை பார்த்து, இன்று காலையிலேயே இந்த நீதிமன்றத்தில் நீ இரண்டாவது தற்கொலை முயற்சி குற்றவாளி என்றார். மேலும் அவர் அதோடு, கடந்த சில மாதங்களுக்குள் இத்தனை அதிகமான தற்கொலை முயற்சி குற்றங்கள் நடப்பதுதான் நான் இதுவரை அறியாத ஒன்று என்கிறார். வறுமை மற்றும் விரக்தி என்ற இருளானது மிகவும் பொதுவாக, ஆனால் நிச்சயமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நம் ஜனங்கள் மீது படிந்து வருகிறது. இது வருகின்றது என்று அவர்கள் மிகவும் நன்கு அறிந்திருந்தும் அது மேலும் பரவாதபடி தடுக்க பலனற்றவர்களாய் உணர்கிறார்கள். வருடா வருடம் வருமானம் குறைந்தும் விலைவாசி அதிகரித்துக் கொண்டும் வருகிறது. இதை எப்படி சமாளிக்க இயலும்? இன்றைய நிலைமை குறித்து தொழிலாளி ஒருவருடன் பேசிய போது அவர் இப்படி வேதனையோடு கூறுகிறார், எனக்கு எந்த விரிவுமே கண்களுக்கு புலப்படவில்லை. ஏதாவது ஒரு புரட்சிகரமான பொருளாதார மாற்றம் இல்லையெனில் இந்த நிலைமை இப்படியே இருளடைந்துதான் காணப்படும். தொழிலாளியின் தேவையை காட்டிலும் வருடா வருடம் உற்பத்தி மட்டும் மிகவும் வேகமாக பெருகிக் கொண்டே போகிறது. பெண் ஊழியரை குறித்து ஒரு ஆய்வு நடத்திய அதிகாரி ஒருவர் கூறுகிறார், மிகவும் மோசமான ஒரு வேலைக்கு கூட 10 பெண்கள் விண்ணப்பிக்கின்றனர். நூற்றுக்கணக்கான பெண்கள் மிகவும் மோசமான காற்றோட்டம் அற்ற நல்ல வெளிச்சம் கூட இல்லாத கிடங்குகளிலும் கடைகளிலும் வேலை செய்து நாளுக்கு நாள் தங்கள் உடல்நலத்தை கெடுத்து நாசப்படுத்திக் கொள்கின்றனர். ஆனாலும் காலியான இடங்களை நிரப்ப கிராமங்களிலும் சிறு நகரங்களிலும் இருந்து கூட்டம் கூட்டமாய் பெண்கள் வந்து குவிகின்றனர். நியூயார்க் நகரில் இந்த நிலைமை மிகவும் வித்தியாசமானது என்று நாம் கருதிவிட முடியாது. அமெரிக்காவின் மற்ற மாநகரத்தின் நிலைமையும் இதை போலவே ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது. விகான்சில் போஸ்டன் நகரின் மீதான குண்டுவீச்சுகளின் பலனாய் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பொதுவாக பட்டினியிலும் சமாளிக்க முடியாத நிலையில் திணறிக் கொண்டிருக்கின்றன. அதிலும் இன்னும் சில குடும்பங்கள் குறைந்தபட்ச அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட போராடுகின்றன. வருடத்துக்கு வருடம் இந்த நிலைமை மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. உணர்வுக்கான போராட்டம் பயங்கரமாகவும் இந்த விஷயத்தை குறித்த காட்சி மிகவும் துக்ககரமானதாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கும் ஒருவர் மிகவும் துக்கத்துடனும் விரக்தியுடனும் தனது உதவியற்ற நிலைமையில் பேசினார். அவரது வார்த்தையின் விகாரமான உட்கருத்தை முழுவதுமாய் உணரக்கூட முடியாத அளவுக்கு நம்பிக்கையற்ற அல்லது கடைசி கட்ட உணர்வுடன் இருந்தது. அவர் கூறியதாவது, கொடுங்கோலன் ஒருவன் ஒரு மனிதனை ஒரு இரும்பு கூண்டுக்குள் போட்டானாம். ஒவ்வொரு நாளும் அந்த கூண்டின் சுவர்கள் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் மிகவும் நெருங்கி வந்து அவனது அங்கங்கள் ஒவ்வொன்றையும் நொறுக்கி கடைசியில் உயிரையே பறித்து விட்டது. நாங்களும் அந்த மனிதனின் நிலைமையில் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு சவப்பெட்டியும் எங்களை கடந்து போகும் போது என் மனைவியுடன் கூறுவேன், இதோ ஒரு உயிர் இன்று நொறுக்கப்பட்டது, ஒரு நாள் நாம் கூட இதே போலவே ஆகிவிடுவோம் என்று கூறுவேன். உயிருக்கு போராடும் பெரும் கூட்டத்தினர் வசிக்கும் குடியிருப்புக்கு சமீபத்தில் நான் சென்றேன். அங்கு போர்க்களத்தில் வீரர்களின் வெற்றியின் ஆனந்த சத்தத்தை கேட்க காத்திருக்கும் பொறுமையை காட்டிலும் அதிக பொறுமையோடு தாயும் மகள்களும் இடைவிடாமல் தையல் வேலையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இன்னும் அநேக வீடுகளில் நான் பார்த்தபோது குழிவிழுந்த கண்களோடும் உணர்ச்சியிழந்த முகங்களோடும் படுத்த படுக்கையில் இருந்த நோயாளிகளின் மாத கணக்கில் சில நேரம் வருட கணக்கில் கூட அரை பட்டினியாய் யானையின் துர்வாடையில் ஒட்டுமொத்த அசுத்தம் என்னும் படு பாதாளத்தில் இருப்பதை காண முடிந்தது. இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் பசி மற்றும் பயம் என்ற பேய் நிரந்தரமாக தங்கியிருப்பதை வேதனையுடன் உணர்கின்றனர்.
ஆயுசு பூராவும் இந்த நாடோடிகளின் இருதயத்தை ஒரு அச்சம் பாரத்துடன் நொறுக்குகிறது. முதலாளிகள் தங்களை கட்டாயமாக வெளியேற்றும் மாலையை கையில் வைத்திருப்பதாகவே அவர்களது மனக்கண் முன் எப்போதும் தோன்றுகிறது. வாழ்வில் ஒவ்வொரு கணமும் வியாதியின் அச்சுறுத்தல் அவர்களுக்கே உண்டு. சுகவீனம் என்பது அவர்களை பொறுத்து மட்டில் வாழ்வுக்கு அவசியமான சத்துணவை பெற முடியாத ஒரு இயலாமையே. நிச்சயமற்ற எதிர்காலத்தில் அவநம்பிக்கை அவர்களது நிம்மதியை தொடர்ந்து சித்திரவதை செய்தது. இது நமது மாநகரங்களின் சேரியில் உள்ள பொறுமையான உழைப்பாளர்களிடையே காணப்படும் சாதாரண நிலைமையாக இருக்கிறது. அநேகமாக அவர்கள் யாவருடைய முகத்திலும் ஆழ்ந்த துக்கமும் ஓசையற்ற விரக்தியும் இருப்பதை எவரும் அறிந்து கொள்ளலாம். சில சமயங்களில் பூமியின் ஆழங்களிலிருந்து உணர்ச்சி ஒளி வெள்ளங்கள் வெளிவரும். அந்த ஆபத்தை விளைவிக்கும் வெளிச்சம் தீமையை சகித்துக் கொண்டு என்றுமே விழிப்புடன் இருப்பதால் குமரி கொண்டிருக்கும் எரிகளை என்று எச்சரிக்கிறது. தங்கள் இழிவான நிலையை காட்டிலும் இந்த தேசத்தில் மிருகங்கள் கூட சந்தோஷமாகவே இருக்கக்கூடும் என்று பூமையாய் இருக்கிறார்கள். உணவுக்காகவும் கேவலமான இருப்பிடத்துக்காகவும் காலை முதல் இரவு வரை போராடினாலும் கிறிஸ்தவ ராஜ்யத்தின் மாபெரும் தொழில் மையங்களில் நம்பிக்கை கதவுகள் கூட அவர்களுக்கு அடைக்கப்பட்டு வருவதை உணர்ந்தனர். உண்மையில் பரிதாபமான தற்போதைய எண்ணம் என்னவெனில், ஏழைகள், அவநிலையில் உள்ளவர்கள் மற்றும் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களுக்காக தன் வாழ்வையே தியாகம் செய்த மாபெரும் நசரேயனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக பிரம்மாண்டமான ஆலயங்கள் பிரத்யேகமாய் இருக்கும் போது துக்கத்தின் பேரணைகள் எழும்புவதை நாம் காண்கிறோம். மேலும் வருடந்தோறும் விரும்பத்தகாத வறுமையானது ஆயிரக்கணக்கானவர்களின் தவிர்க்க முடியாத வியாதியாகி வருகிறது. மனித உதடுகளில் பிறரது நலன் கருதும் உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் இவ்வளவு சகஜமாய் இருந்ததில்லை. மனிதனின் சகோதர நேயத்தை உண்மையுடன் வெளிப்படுத்தும்படி இதுவரைக்கும் மனித உள்ளங்கள் ஏங்கியதில்லை. காலங்காலங்களாக இருந்து வரும் கனவாகிய தேவனே தந்தை, மனிதன் சகோதரன் என்பதில் நாகரீக முன்னேற்றம் அடைந்த உலகம் முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆழமாய் பலமாய் அசைக்கப்படுகிறது. ஆனால் இன்னும் கூட ஒரு அசாதாரண முரண்பாடே நிலவுகிறது. அப்பாவிகளின் அழுகையும் அநீதியின் கொடுமையும் வாழ்க்கை சக்கரத்தில் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கானோரின் கூக்குரலும் எல்லா முன்னேற்றமடைந்த நாடுகளிலும் என்றும் இல்லாத அளவுக்கு கேட்கப்படுகிறது. ரஷ்யாவின் அவலக்குரல் அயர்லாந்தினரின் அழுகுரலோடு சேர்ந்து கொள்கிறது. லண்டனில் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் மற்ற பெரும் தேசங்களின் மற்றும் அமெரிக்க நகரங்களின் நாடோடிகளோடு இணைகின்றனர். நீதிக்காக உலகமே ஆவலோடு காத்து நிற்கிறது. லண்டனில் மட்டுமே 300,000+ மேலானவர்கள் படுகொடியின் விளிம்பில் நிற்கின்றனர். இவர்களது ஒவ்வொரு இதய துடிப்புமே அச்சத்தோடு இருக்கிறது. வீடு என்று அவர்கள் அழைக்கும் அந்த சிறிய குகை கூட பறிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் வாழ்நாள் முழுவதும் அவர்களது பயங்கர கனவாக இருக்கிறது. அவர்களைவிட கேவலமாய் பட்டினியின் விளிம்பில் 200,000+ மேலானவர்கள் வாழ்கின்றனர். அதற்கும் கீழான சமூக அந்தஸ்தில் 300,000 பேர் பட்டினியினால் வாடுகின்றனர். இரவும் பகலும் பசியின் கொடுமையினால் பற்களை கடித்த வண்ணம் இருக்கும் நிலைமை இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. இவர்களது ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு நிமிடமும் கடும் வேதனையால் நிறைந்திருக்கிறது. பட்டினியினால் வாடுபவர்களுக்கும் கீழ்மட்டத்தில் வீடற்றவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் இடிவான நிலையில் உள்ள ஒரு தங்கும் நிலத்தை கூட உருவாக்கிக் கொள்ள இவர்களால் இயலவில்லை. தேஸ் அணையின் அருகில் உறையும் குளிரில் வெறும் கற்பலகையின் மீது எல்லா இரவுகளையும் கழிக்கும் 100,000+ அங்கு காணப்படுகின்றனர். சிலர் வெறும் செய்தித்தாள்களை ஓர்த்துக் கொண்டு வெறும் கல்லின் மீது படுத்திருப்பார்கள். பெரும்பாலானோர் இந்த ஒரு சௌகரியத்தை கூட அனுபவிப்பது கிடையாது. வீடுகளின்றி தவிக்கும் இந்த பெரும் கூட்டத்தினரின் எண்ணிக்கை லண்டனில் 33,000 பேர். சிலர் கூறலாம் இது மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காட்சி என்று. அப்படியானால் அவரே இதை குறித்து விசாரித்துக் கொள்ளட்டும். ஆனால் இதில் ஒரு பகுதி நிச்சயம் உண்மையே, அது வருந்தத்தக்கது. இதனை தொடர்ந்து வரும் அதிருப்தி, வெறுப்பு, எதிர்ப்பு இவையாவும் சமூக குமுறலுக்கு தீவிரமாய் தயாராகின்றன எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை
பக்கம் 399 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.